படத்தை பார்த்தீங்கன்னா மாடல் பதிமூணு பதிமூணுல என்ன கேட்குறாங்க அடுத்து வரும் படத்தைக்கான் அல்லது விடுபட்ட படத்தைக்கான் தொடர்ச்சியான படத்தைக்கான்னு கேட்கலாம் இல்லைன்னா வேறுபட்ட படத்தைக்கான்னு கேட்கலாம் ஒரு நாலு படம் மூணு படம் கொடுத்துருவாங்க அடுத்த படத்தை கேட்பா கேட்கலாம் அல்லது நாலு படத்தை கொடுத்துட்டு இதில் மாறுபட்ட படம் எதுன்னு கேட்கலாம் கண்டிப்பாக இதில் ஒரு இருபது மார்க் வரைக்கும் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு பத்து டு இருபது மார்க்கு கேட்பாங்க நம்மளுக்கு படத்தை பார்த்தாவே ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெளிவாக அழகாக நடத்துகிறேன் இந்த வீடியோ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க கவனிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டலாம் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளா ஒரு படத்தில் போடும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிளையும் கவனிக்க வேணும் இப்போ நாலு சிம்பிள் வந்தால் அந்த நாலு சிம்பிளையும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சிம்பிளாக நம்ம டைரக்ஷன் ஒவ்வொரு சிம்பிளாக அந்த எந்த டைரக்ஷனாக மாறுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம போக முடியும் சரி இப்போ பாருங்கள் இப்போ அதில் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு கோடு இந்த கோடு என்னாவது எக்ஸ்ட்ரா ரெண்டு கோடாக மாறுது ஒன்று வந்து ரெண்டாக மாறுது இதுல பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு கோடு இருக்குது அப்ப மூணு கோடு என்ன ஆகுனா ஒன்னு ரெண்டா மாறும்போது இந்த மூணானது என்னவா மாறும்னா பாருங்க இதோட வேல்யூ எப்படி மாறும் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இதோட வேல்யூ பாருங்க ரெண்டு மூணு மீண்டும் நாலாயிரம் அடுத்த அஞ்சு இப்படி வரும் புரியுங்களா ஒன்னு ரெண்டாகும் போது மூணு என்ன நாலாம் என்ன நம்மளுக்கு ஐந்தாம் மாறும் ஒன்று ஆகும் போது ஒன்று ரெண்டாவது அப்போ ஒன்று ரெண்டு மூணு வரும்போது மூணோட ரெண்டு சேரும் வரும் ஒன்றோட இரண்டு சேரும் போது இங்கே மூணோட என்ன ஆகும் இன்னும் ரெண்டு சேரும்போது அந்த கோடானது இந்த மாதிரி போய் இந்த டைரக்ஷன் நம்மளுக்கு வரும் சரிங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துக்கிறாங்க இந்த கோடு என்னாவது நேராக ஆப்போசிட்டில் டைரக்ஷன் அப்படியே மாறுது மாறி என்ன இரட்டை கோடாக மாறுது ஒரு பாக்ஸ் மாதிரி மாறுது அப்ப இந்த இந்த கோடானது இப்படி மாறும்போது இதானது ஆகும் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் மாறும் அப்ப இதோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி வரும் சொன்னா இந்த மாதிரி மாறும் இந்த மாதிரி மாறும் புரியுதுங்களா இதானது இந்த மாதிரி மாறும்போது இந்த கோடானது ஆகும் இந்த மாதிரி மாறும் அப்போ புரியுதுங்களா இந்த கோடு இந்த மாதிரி மாறும் சரி இந்த படத்தில் பாருங்க இது எப்படி மாறினா ஒரு வட்டம் வட்டத்தில் பாருங்க நாலு கொம்புகள் வெளியில் இருக்குது இந்த நாலு கொம்புகள் அடுத்த படத்தில் என்னாச்சு உள்ள போயிடுச்சு நாலு கொம்புகள் என்ன ஆகுது அப்படியே உள்ளே போகுது அப்போ இது என்ன ஆகும் இந்த நாலு கொம்புகள் உள்ளே இருக்குது இங்கே உள்ள வெளியில் இருக்கிறது உள்ளே போயிடுச்சு அப்போ உள்ள இருக்கிறது என்ன ஆகும் வெளியில் வருங்களா அப்போ இதோட படம் எப்படி வரும் பாருங்க இந்த மாதிரி படம் போட்டு இந்த நாலு கொம்புகள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கொம்புகள் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த கொம்புகளை வெளியில் இருக்குது இங்க உள்ளே போயிடுச்சு இங்கே உள்ளே இருக்கிறது என்ன ஆகும் வெளியில இருக்கிறது உள்ள போகும் போது உள்ள இருக்கிறது என்னாவும் வெளியில வரும் அப்ப வெளியில போது இந்த நாலு கூட என்னாவும் இந்த மாதிரி வெளியில வரும் ஓகேங்களா சரி இது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் கேன்சல் உள்ள கோடு வருங்க சார் ஒன்னாவது இரண்டாம் மாறும் இந்த மாதிரி வந்து டைரக்ஷன் அப்படி வருதுங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரும் ஏன்னா அஞ்சு கோட்டை காட்டி ஆகணும் அப்ப அந்த கிராஸ் நம்ம இப்படிதான் காட்டி ஆகணும் சரி பாருமாறேன் இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க இப்போ இதோட கோயில் என்பது ஒரு ஓ போட்டு என்னை மட்டும் மேலே ஒரு கோடு வருது இது அப்படியே என்ன ஆகுது நம்மளுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி டைரெக்ஷன் அப்படியே மாறுது இதோட கோடு என்ன ஆகுது அப்படியே நூற்றி ஐம்பது டைரக்ஷன் மாறுது அப்போ இது வந்து நூற்றி ஐம்பது டிகிரி டைரக்ஷனில் மாறும்போது இந்த படம் ஆகும் அப்படியே நூற்றி ஐம்பது டிகிரி டைரக்ஷன் போகும்போது இதோட படம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த டபிள்யூ என்பது எம் மாதிரி மாறிடும் பாருங்க

ஓகேங்களா பாருங்க இந்த கோடானது இந்த பக்கம் இருக்குது இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது அப்போ இந்த பக்கம் என்ன ஆகுது நேராக டைரக்ஷன் அப்படியே நேராக ஆப்போசிட்டில் மாறுது அப்போ இந்த பக்கம் இந்த கோடு இருக்குது இந்த கோடு இந்த பக்கம் வரும்போது எப்படி மாறும் இந்த மாதிரி மாறும் அடுத்து பாருங்க இந்த ரெண்டு புள்ளிகள் இங்கே இருக்குது இந்த ஏங்கிள் இருக்குது இது எப்படி மாறுது அப்படியே எப்படி மாறுது பாருங்கள் இப்படி வந்து இப்படி மாறுது அப்போ இது என்ன ஆகும் மாறும் இப்படி போய் இப்படி மாறுமா அப்போ இந்த புள்ளிகள் என்ன ஆகும் இந்த ரவுண்டு இங்கே மாறும் அப்போ இதுதான் அதோட ஏன்சர் ஓகேங்களா இந்த பக்கம் இருக்கிறதே நமக்கு இந்த பக்கம் மாறும் ஒவ்வொரு சிம்பிளாக கவனிக்கோணும் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து டைரக்ஷனாக அப்படியே இப்படி மாறுது அப்போ இதே நான் இது வந்து இதே மாதிரி மாறும் சரி இங்கே வரோம் இதில் மொத்தம் எத்தனை சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பெரிய வட்டம் ஒரு சின்ன வட்டம் இந்த வட்டம் என்னாவது அதே வட்டம் அப்படியே தான் இருக்குது இந்த பாயிண்ட் மட்டும் இந்த பக்கம் மாறுது அப்போ இங்கே என்னாவது வட்டம் இருக்குது பாயிண்ட்டுக்கு இருக்குதுங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வட்டம் போட்டு இந்த பாயிண்ட்டை இங்கே போட்டுக்குவோம் அம்புக்குரி பாருங்க மூணு இந்த பக்கம் அம்புக்குறி போகுது மேல ஒரு அம்புக்குரி பாருங்க இந்த டைரக்ஷனில் போகுது இந்த அம்புக்குறி இந்த டைரக்ஷன் வருது இந்த அம்புக்குறி இந்த டைரக்ஷன் போகும்போது இந்த அம்புக்குறி என்னாவும் இந்த டைரக்ஷன்லாம் வரும் இந்த ரெண்டு மாதிரி இந்த அம்புக்குறி இந்த டைரக்ஷன் போகுது இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வரும்போது இந்த ரெண்டு இப்படி போகும்போது இங்கேயே என்னாவும் இதோட ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் வரும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக கவனிச்சிக்கலாம் ஒவ்வொரு படத்தையும் தெளிவாக கவனிச்சிக்கோங்க ஓகே சரி பாருங்கிறேன் இப்போ இந்த நட்டு படத்தையும் பாருங்க இந்த படம் எனக்கு நம்மளுக்கு மேல் நோக்கி ஒரு புணல் அமைப்பில் இருக்குது இது அப்படியே நாவது நேட்டா நூற்றி ஐம்பது டிகிரி டைரக்ஷன் திரும்பி என்னாவது இந்த புனலானது தலைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ அது மேல் நோக்கி இருக்கிறது நம்மளுக்கு கீழ் நோக்கி இருக்கும்போது போது இது என்னாவது மேல் நோக்கி இருக்குதுங்களா அப்போ இதே படம் நம்மளுக்கு எப்படி மாறும் இந்த மாதிரி டைரக்ஷனை மாறும் சரிங்களா இந்த படமானது இப்படி மாறும்போது இந்த படம் எப்படி தலைகளாக இருக்கும்போது இந்த படம் என்ன ஆகும் அப்படியே நூற்றி ஐம்பது டிகிரி திரும்பும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் மாறும் சரி இங்கே வரோம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மூணு படம் கொடுத்துட்டாங்க அது ஒரு மூணோட தொடச்சி கொடுத்துட்டாங்க நாலாவது படம் எப்படி வரும்னு கேட்குறாங்க இப்போ நல்லா ஒவ்வொன்றையும் நல்லா கவனிச்சுக்கோணும் இங்கே சென்ட்ரலாக ஸ்டார் இருக்குதுங்களா நம்ம அதை அப்படியே போட்டுக்குவோம் ஒவ்வொன்றா பார்க்குறோம் அப்போ அந்த படம் போட்டுக்கிறோம் ரெண்டாவது இந்த அம்புக்குறி பாருங்கள் இந்த அம்புக்குறி இந்த மாதிரி இருக்குதுங்களா இந்த அம்புக்குறி என்ன ஆகுது அடுத்து இந்த பக்கம் வந்துடுச்சு அடுத்து இங்கே வந்துச்சு அடுத்த டைரக்ஷன் எப்படி வரும் இந்த மாதிரி டைரக்ஷன் வருங்களா இந்த மாதிரி டைரக்ஷன் வரும் இங்கே வந்து அம்புக்குறிக்கு வரும் பாருங்க இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் அடுத்து இந்த மூளை அடுத்த இந்த மூளை வருது அடுத்து இந்த மூளை வரும் இந்த டைரக்ஷன் போட்டுரும் அடுத்து பாருங்க இந்த ரவுண்டு முக்கோணம் பார்க்குற ஆப்போசிட்ல இங்கே இருக்குது இது இந்த மூளை என்ன ஆகுது இந்த பாருங்க ரவுண்டு மூலையும் ஃபஸ்ட்டு இங்கே மூ வெவ்வேறு மூலையில் இருக்குது இங்கே ரெண்டு ஒரே மூலையில் இருக்குது இந்த முக்கோண தலைகீழாக வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூலையானது இங்கே வந்துடுச்சிங்களா இப்போ இந்த மூலையானது எங்கே போகுங்க நம்மளுக்கு மேல் மூலை போகுங்களா இப்போ இந்த டைலக்ஷனில் இருக்கிறது என்ன ஆகுது இந்த மூலைக்கு வந்துருச்சு இந்த டைரக்ஷன் ரெண்டும் மாறும் என்ன ஆகும் இந்த மூலையானது என்ன ஆகும் இந்த மூலைக்கு வரும் அப்போ இங்கே முக்கோணம் நேராக இருக்குது நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும் ஒரு வட்டம் வந்துடும் அந்த வட்டமானது நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் வட்டம் இங்கே வரும் முக்கோணம் நேராக இருக்கிற முக்கோணம் என்ன ஆகும் தலைகிலாம் மாறும் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பிக்சர் அப்படி கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றா பார்க்கணும் இந்த படம் அப்படியே வருதுனால அந்த படம் அப்படியே வச்சுக்கிறோம் அம்புக்குறி இந்த டைரக்ஷன் அடுத்த டைரக்ஷன் இந்த மாதிரி அதுக்கடுத்த டைரக்ஷன் இந்த மாதிரி வருது அதுக்கடுத்து நாலாவது டைரக்ஷன் இந்த மாதிரி வரும் அடுத்து பாருங்க வட்டம் முக்கோணங்க இங்கே நேருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது என்ன ஆகுது அப்படியே இந்த மூளைக்கு இங்கே வந்துடுது இந்த வட்டம் என்ன இந்த வட்டம் முக்கோணம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் அப்படியே வந்துடுது முக்கோண தலைகீழாக கீழே வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வ வட்டம் அங்கே போயிடுச்சு முக்கோணம் இங்கே வந்துருச்சு இந்த ரெண்டு இடம் மாறுது பாருங்க வட்டம் இங்கே என்னமோலாம் முக்கோண கீழே வந்துருச்சு வட்டன்னு மேலே போயிடுச்சு அப்போ இந்த ரெண்டு இடம் போது இந்த மூல வருமா இந்த மூளை வருமானு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூளைக்கு வருது இது ரெண்டு இடம் போது இதோட டைரக்ஷன் இங்கே வந்துடும் அப்போ என்னாவோ இந்த வட்டமும் இங்கே வந்துடும் முக்கோணம் நேரம் இருக்க முக்கோணம் என்னாவும் தலைகளாக மாறிடும் முக்கோணம் வரது என்னாவும் நேராக இருக்கிற முக்கோணம் தலைகளாக மாறும் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோணும் சரி கீழே வரும் இங்கே பாருங்க நம்ம கீழே வரலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரவுண்டு உள்ள இருக்கிற பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் பாக்ஸ் எல்லா படித்தும் பாக்ஸ் வருங்களா இதில் பாருங்க அந்த மாதிரி அம்புக்குறி வருது இங்கே ஒரு கோடு வருது இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே கோடு வருது மூணாவது இதே மாதிரி கோடு வருது கோடு வரும்போது மீண்டும் என்ன ஆயிரும் இங்க ஆப்போசிட்ல கோடு வரும் அடுத்து வரோம் பாருங்க வட்டம் இங்க வந்து அம்புக்குறி வருது இது அப்படியே பாருங்க வட்டம் இங்க போயிடுச்சு அம்புக்குறி இங்க வந்துருச்சு அடுத்த படத்துல பாருங்க இந்த வட்டம் இங்கே போயிடுச்சு அம்புக்குறி இங்கே வந்துருச்சு அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வட்டம் இங்கே வந்துடும் அம்புக்குறி இங்கே வரும் இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி வரும் ஓகேங்களா அம்புக்குறி பார்க்கணும் அந்த பட பொட்டியை தான் இருக்குது பாருங்க எல்லா அம்புக்குரியுமே பொட்டி நோக்கி தான் இருக்கு அப்ப என்ன வரும் இந்த வட்டமானது கீழே வந்துடும் அம்புக்குறி இந்த மாதிரி வரும் இந்த படமானது இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி சரி பாருங்க மாறுபட்ட படத்தை கான்னு கேட்குறாங்க நம்மளுக்கு அடுத்து வரும் படத்தை கான்னு கேட்கலாம் அழகா மாறுபட்ட படம் இந்த கொடுக்கப்பட்ட படத்தில் மாறுபட்ட படம் எதுன்னு கேட்கலாம் சரி பாருங்க வட்டமா கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது படம் மாறுபட்ட படம் எதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒரு வடிவம் இது மட்டும் ஒரு வட்ட வடிவம் அப்போ மாறுபட்ட படம் எதுங்க இதுதான் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே அமைப்பு மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டால் எப்படி வேணாலும் திசையில் வைக்கலாம் ஆனால் இந்த குச்சை வந்து இந்த மாதிரி வைக்க முடியும்னா வைக்க முடியாது அப்போ அது மாறுபட்ட படம் வட்டம் சரி இதில் பாருங்க இதில் மாறுபட்ட படம் எது சொல்வாங்களாம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையோட அமைப்பில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனதே ஒரு பொம்மை மரம் ஒரு உருவம் இது வடிவம் இது ஒரு முக்கோணம் என்பது ஒரு வடிவம் இதெல்லாம் எனது ஒரு உருவம் அப்போ இதில் வேறுபட்டது எது சார் அப்படின்னா இந்த ஒரு வடிவம் தான் வேறுபட்டது இதெல்லாம் என்னது ஒரு உருவத்தை குறிக்கிறது இங்கே பாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கால்நிலா வடிவத்தில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் வட்ட வடிவத்தில் இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கோண வடிவத்தில் இருக்குது அப்போ இதில் மாறுபட்டது இது இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க நாலு படம் கொடுத்துருவாங்க நாலு படம் கொடுத்ததுல மாறுபட்ட படத்தைக்கான்னு கேட்பாங்க அப்ப நம்மளுக்கு பண்ணலாம் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது மாறுபட்ட படம்னு ஈஸியா நம்ம எடுத்தலாம் அப்ப அது எதோட ஆப்ஷனா இது ஏனா ஏ ஆப்ஷன் குறிச்சா போதும் இது பிணா பி ஆப்ஷனு குறிச்சா போதும் ஓகேங்களா இப்போ இது புரியுதுங்களா